ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்னைக்கு நம்ம பகவத்கீதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பகவத்கீதையில் இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, இப்போ வந்து போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கீதை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கிருஷ்ணரே. அதுக்கு நமக்கு மீறின சக்தி ஒன்று இருக்குது, அதை உணர்ந்து செயல்படு அப்படின்னு சொல்கிறாரு. கிருபர்கிட்டையும் சலியர்கிட்டையும் வணங்கி ஆசை பெற்றுட்டு தன்னுடைய படைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போயிட்டாரு. முதல் நாள் போரில் ஸ்வேதனுடைய மூத்த மகனான உத்தரகுமாரனை கொண்டுட்டான் சல்லியன். சல்லியனை காக்கிறதுக்காக பீஷ்மர் வந்து பிரம்மாஸ்திரத்துக்கு இணையான ஒரு அஸ்திரத்தை வந்து ஸ்வேதன் வந்து மலைச்சிகரம் போல விழுந்தான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது இரண்டாம் நாள் போர் ஆரம்பிச்சாச்சு. காலையில அர்ஜுனன் வந்து தர்மருடைய யோசனைப்படி சிரவுஞ்ச வியூகம் வந்து அமைச்சாரு. துருபதராஜன் வந்து வியூகத்தினுடைய தலையாக நின்றாரு. வியூகத்திற்கு சைத்தியன் வந்து கண்களாகவும் தழனர்கள் கழுத்தாகவும் இருந்தாங்க. தர்மர் வந்து தன்னுடைய படைகளுக்கு பின்னாடி நின்றாரு. அர்ஜுனனுடைய படைகளும் பீமனுடைய படைகளும் சிறகுகளானார்கள். வியூகம் வந்து மிக வலிமையா இருந்தது. தகர்க்க முடியாத சிரவுஞ்ச வியூகத்தை கண்டு கௌரவர்கள் நடுங்கினார்கள். பீஷ்மர் வந்து தன்னுடைய சேனைகளோட அணிவகுத்து போனாரு. அர்ஜுனன் வந்து தேர பாட்டனார் பீஷ்மர் முன்னாடி நிறுத்தி போர் புரிஞ்சான். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா போர் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இருவருடைய உடம்புல இருந்து உதிரம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. இருவருடைய ஆற்றல்களை பார்த்து எல்லாரும் அதிசயித்தாங்க.